ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஸ் ஹாப்பினஸ்ட். எங்கள் வீட்டில் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சாக இருக்க ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் டூர் தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இதுதான் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம். இதோட ஓவர் வியூவாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமோட சைஸ் வந்து 6x3. இது எங்கள் வீட்டில் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ். இதோட பிளான் ஃபுல்லாகவே என்னோடய ஹஸ்பண்டு தான். ஆனால் இப்போ எனக்கு இது ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு பிளேஸ். ரொம்ப நல்லா பிளான் பண்ணி எல்லாமே கரெக்டாக வச்சுருக்க மாதிரி எனக்கு தோணும். ஸோ புதுசாக வீடு யாராவது கட்டுறீங்க அப்படின்னா, இதில் நாங்கள் பண்ணியிருக்கிற சில ஆர்கனைசேஷன் சில ஐடியாஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம் இருக்குது, அதை பக்கத்துலேயே அதை அட்டாச்சாகவே இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இதை நான் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எண்டில் ஒரு வாஷ்பேஷன் யூனிட் வச்சுருக்கோம். இந்த வாஷ்பேஷன் இந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி ஒயிட் கலரில் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். கீழே கிரானைட் வந்து போட்டிருக்கோம். அதுக்கு கீழே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ரெண்டு எண்டுலேயுமே வந்து கார்னர் செல்ஃப் வந்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி இங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட்டுமே வந்து இருக்குது. இந்த ப்ளக் பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்வலாக நான் மார்னிங் இங்கே தான் மொபைலுக்கு சார்ஜ் போடுறது, ஸ்மார்ட் வாட்ச்க்கு சார்ஜ் போடுறதெல்லாம் பண்ணுவேன். அது இல்லாமல் ஹேர் ட்ரையர், ஸ்ட்ரைட்னர் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்கிறதுனால இங்கேயே வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கார்னர் செல்ஃபில் எல்லாமே டெய்லி யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் பேக், ஹேண்ட் வாஷ், சீரம் எல்லாமே வந்து இங்கே தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கீழே இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குல்ல, இதில் வந்து ஒரு சின்ன டஸ்ட்பினும், அப்புறம் இந்த ஹேண்ட் வாஷ் ரீஃபில் பேக்கில் மீதி இருக்கிறது, அப்புறம் ஒரு கவரில் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு இந்த வாஷ்பேஷன் யூனிட்டோட மேலே இந்த இடத்துல லைட் இருக்கும். இங்கே தான் நாங்கள் மிரர் வைக்கிறதா இருந்தோம். பட் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டில் பக்கத்துலேயே வால் மவுண்டடாக வச்சதுனால இந்த இடத்துல மிரர் வேணாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலேயுமே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கும். அது ரொம்ப ஹைட்டில் இருக்கிறதுனால எப்போயாவது யூஸ் பண்ணுற திங்ஸ் மட்டும் அதில் போட்டு வச்சுருக்கோம். அவ்வளோதான் இந்த ஓவராலாக இந்த வாஷ்பேஷன் யூனிட்டோட வியூ. பக்கத்தில் இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் வச்சுருக்கோம். இது வால் மவுண்டடாக இந்த ஸ்பேஸ்க்கு கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இது எங்களுக்கு கிடைச்சது. ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தோம். மிரருமே நல்ல ஒரு சைஸ், அதாவது ஒரு 5 feet சைஸில் இதில் இருக்கும். பக்கத்தில் நிறைய திங்ஸ் ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக சின்ன சின்ன செல்ஃபுமே கொடுத்துருப்பாங்க. பேங்கிள்ஸ்லாம் நம்ம அடக்கி வச்சுக்கிறதுக்காக இந்த ரெண்டு ராடும் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நான் பேங்கிள்ஸ் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றதுனால யூஸ் பண்ணுறதில்ல. டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே நான் இங்கே தான் வச்சுருக்கேன். இதோட கடைசி ரெண்டு செல்ஃபை ஃப்ரீயாக விட்டுருக்கேன். ஏன்னா பாப்பா வந்து எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுருவா அப்படிங்கிறதுனால மேலே இருக்க செல்ஃபை மட்டுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வால் மவுண்ட் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுமே ஒரு நல்ல ஐடியா. இது ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்குது, அதே மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. பக்கத்தில் வந்து அங்கே பாத்ரூமோட டோர், இது வந்து பெட்ரூம்லேருந்து இங்கே வர டோர். இங்கே ஒரு சின்ன கபோர்டு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்பேஸில் நாங்கள் ரெண்டு டைப் ஆஃப் இந்த வால் ஹேங்கரை ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த கபோர்டில் நான் என்னென்னலாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். வாங்க. இதில் இந்த மேலே வந்து ஃபஸ்ட்டு செல்ஃபில் புதுசாக யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற டவல் எல்லாமே வந்து இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை, அதுதான் வந்து வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில். இந்த ரெண்டு பாக்ஸ்லேயும் அந்த டவல்ஸ்லாம் தான் இருக்குது. பக்கத்தில் வந்து ஒரு மசாஜர் இருக்குது. இந்த மசாஜர் வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு ஹெட் பெயினு, நெக் பெயினு இல்லை பேக் பெயினு எது இருந்தாலுமே யூஸ் பண்ணலாம். இதை பற்றி அவ்வளோ ஐடியா எனக்கு இல்லை, என் ஹஸ்பண்ட் தான் இதை வாங்கினார். ஒரு வாட்டி நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், ஓகேவாக இருந்துச்சு. இதை பற்றி உங்களுக்கு தெரியணும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அவர்கிட்ட கேட்டுட்டு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஃபுல்லாக. கீழே இருக்க செல்ஃபில் பாப்பாவோட கிளிப்ஸு, ரப்பர் பேண்டு, டஸ்ட்பின் பேகு, சானிட்டரி பேடு, எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஃபேஸ் பேக்கு, ஐலைனர், ஐப்ரோ பென்சில், ரேசஸ்ஸு எல்லாமே வந்து இதில் தான் வச்சுருப்பேன். அங்கே இயர்பட்ஸ், அப்புறம் சிசர் இருக்குது. இந்த குட்டி குட்டி ஆர்கனைசர்ஸில் ஹேர் கிளிப்ஸு, ஹேர் பேண்டு,
ஹேர் பின்ஸு, சேஃப்டி பின்ஸு, அப்புறம் வந்து பொட்டு எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் எப்போவும் ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வாங்குவேன். அதனால் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு இங்கே வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா பாப்பா வந்து இதுக்குள்ளே வச்சா தான் எடுத்து யூஸ் பண்ண மாட்டா அப்படின்றதுனால தான் இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இல்லைனா பொட்டெல்லாம் எடுத்து ஒரே நாள்லேயே வந்து ஃபுல்லாகவே காலி பண்ணிவிடுவாள். பொட்டெல்லாம் இந்த மாதிரி தான் ஒரு பாக்ஸில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்தில் லின் சொல்யூஷனும் வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த செல்ஃபில். அதுக்கும் கீழே இருக்க செல்ஃபில் 2 பிங்க் கலர் ஆர்கனைசர்ஸில் சில திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஒன்று வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் இதில் இருக்குது. இந்த பெரிய பாக்ஸில் ட்ரிம்மு, அப்புறம் ஒரு மிரர், இது வந்து ஹாட் வாட்டர் பேகு பெயினுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அது, அப்புறம் இன்னும் சில மசாஜர்லாம் அவர் வாங்கி வச்சுருக்காரு. அதெல்லாம் இதில் போட்டு நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்தில் இருக்க குட்டி பேஸ்கெட்டில் எமர்ஜென்சி மெடிசின், ஃபீவர், காஃப், கோல்டுக்கு பாப்பாக்கும் தம்பிக்கும் தேவையானதை மட்டும் வச்சுருக்கேன். இதில் அதுவும் இல்லாமல் டெய்லி யூஸ் டவல்ஸுமே இதில் தான் வச்சுருப்பேன். அது இன்றைக்கி எல்லாமே வந்து துவைக்க போட்டிருக்கிறதுனால இல்லை. இப்படி தான் இந்த கப்போர்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கீழே வந்து ஒரு பெரிய மேட், அப்புறம் ஒரு குட்டி மேட் போட்டிருக்கேன். மேலே ஒரு குட்டி ஃபேனும், இந்த ரூமுக்கு அதாவது 6x3 சைஸ் இந்த ரூமுக்கு தகுந்த மாதிரி ஒரு குட்டி ஃபேனுமே வந்து போட்டிருக்கோம். இதுதான் இந்த ரூமோட ஓவரால் வியூ. அது இல்லாமல் ஒரு லாண்ட்ரி பேக்கும் ஒரு டஸ்ட்பினுமே வந்து இதில் வச்சுருப்போம். இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் பிளான் பண்ணியிருக்கீங்க புதுசாக வீடு கட்ட அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை விட பெருசாக கூட பிளான் பண்ணலாம், உள்ளாரையே வார்ட்ரோப்பு கூட வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்போது எனக்கு தெரியாததுனால நாங்கள் கொஞ்சம் சின்னதாக வச்சிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இந்த ஐடியா ஏதாவது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய். தேங்க்ஸ் for watching.